உங்ககிட்ட பாத்தீங்கன்னா யூடியூபர் இருக்கிறாங்க ரசிகன் ரசிகன் கனி அண்ட் மணி ஓகே சார் உங்களது அஜ்மீரா பேசின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா நாங்க வரும்போது ப்ரொமோட் பண்றதுக்கான ஒரு யூடியூபரா வந்தோம் இப்போ கொஞ்ச நேரத்துல இவங்க கலெக்ஷன் எல்லாம் காட்டும் போது கஸ்டமரா மாறிடலாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு இப்போ அந்த அவங்களோட ஓனர்கிட்ட பேசினது அப்புறமா எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் இப்போ அஜ்மீரா பேசனோட ஃபேன்ஸாக மாறிட்டோன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஓனராக இருக்கட்டும் எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும் எல்லாருமே நம்மளை நல்லா ஈர்த்துட்டாங்க கலெக்ஷன் பற்றி கனி சொல்லுவோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்குது நாங்கள் எதிர்பார்த்து வந்தது ஒன்று ஆனால் இங்கெல்லாம் பார்த்தது ஒன்றும் இல்லை நிறையாவே அதனால் எல்லாத்துலேயும் அவ்வளோ ஒரு யூனிக்கான செக்ஷன்ஸ்லாம் நிறையாவே இருக்குது எல்லாத்துலேயுமே நல்ல குவாலிட்டி அதாவது ஒரு பேமெண்ட் இருக்குன்னா அந்த பேமெண்ட்டுக்கு தகுந்த குவாலிட்டி இருக்குது அந்த ட்ரெஸ்ஸில் அதனால் இங்கே வர்றவங்களாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேமெண்ட் போட்டு இங்கே நம்ம ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறோம் நம்ம சேல் பண்ணுறதுக்கு எடுக்கணுமோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேமெண்ட் போட்டிங்கன்னா அதில் டபுள் மடங்கு உங்களுக்கு லாபம் வரும் அதை உறுதியாக சொல்லிக்கிறோம் நீங்கள் இன்னொன்று டவுன் டு த ஹார்ட் நான் உண்மையாக மனசாகவே சொல்கிறேன் நாங்கள் வரும்போது ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்தோம் ட்ரெஸ்ஸு மேனுஃபேக்சரிங் ஷாப்புக்கு நமக்கு ப்ரொமோஷன் கூப்பிட்ருக்காங்கன்னு நாங்கள் எல்லா ஷாப்புக்கும் போகிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் வந்தோம் வந்து இங்கே பார்த்துட்டு கலெக்ஷன் ஏகப்பட்டது இருக்கே நம்மளும் ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு கஸ்டமராக மாறினோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்ட விதம் அதை விட இன்னொன்று இது வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ண வர்றதுக்காக எங்களுக்கு இதெல்லாம் கவனிக்கிறாங்க அப்படின்னு நான் தவறுதான ஒரு புரிதலில் இருந்தேன் அப்புறமா தான் இவர் சொன்னார் கஸ்டமர் வந்தாலும் அவங்கள சாப்பாடு போட்டு தான் அனுப்பணுங்கிறது எங்கள் ஓனரோட ரூல் ஸோ அவங்களும் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்குமே சாப்பாடு எல்லாருக்குமே ஹை கிளாஸ் ஃபுட்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்க ஓனர் வந்து இந்த ஆர்மி பர்சன்ஸ்க்கெலாம் ஆஃபர் கொடுக்கறது அது தவிர்த்து நாங்கள் வரும்போதே கண் கூட பார்த்த ஒரு விஷயம் இது வந்து யாருமே யாருக்குமே தெரியல கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு புரிஞ்சு ஒருத்தவங்க வந்து வந்தவொடனே ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் ஏதோ யாரோ ஒரு செலிபிரிட்டி வந்திருக்காங்க இங்கே நார்த் இந்தியாவிலேருந்து வந்த செலிபிரிட்டிஸ் போல் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் கப் ஜிப்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சொல்கிறாங்க அவங்களும் இங்கே ஒன் ஆஃப் த எம்ப்ளாயியா அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேன்றதுனால அவங்களுக்கு யூனிஃபார்மை தவிர்த்து நார்மலாக ஒரு காஸ்ட்யூம் போட்டு ரீல்ஸ் பண்ணாங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எம்ப்ளாயி இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே அட்மையர் ஆகிட்டோம் அதை தவிர்த்து இவங்க எம்ப்ளாயீஸ்க்கு எம்ப்ளாயீஸுக்கு எப்படி நீங்கள் இவ்வளோ இது கொடுக்குறீங்க ஃப்ரீடம் கொடுக்குறீங்கன்னு நாங்கள் கேட்குறப்போ ஓனர் சொன்ன பதில் வந்து எங்களை அப்படியே ஸ்டன்னாக வச்சிருச்சு எங்கள் அவங்கெல்லாம் எம்ப்ளாயீஸே கிடையாது எல்லாருமே எங்கள் ஃபேமிலி தான் எல்லோரும் அவங்களுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க அவுட்புட் கிடைக்கும் அதாவது நாங்கள் கண்டிஷனாக நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் அவன் அவுட்புட் கொடுப்பான் அப்படின்னு சொல்கிற ஓனர்ஸ்க்கு மத்தியில் நான் எவ்வளோக்கு எவ்வளோ அவனுக்கு செய்கிறனோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க எனக்கு அவுட்புட் கொடுப்பாங்க அது மூலமாக என்னோடய கம்பெனி க்ரோத் ஆகும்னு சொன்ன இந்த ஓனர் வந்து நாங்கள் ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போது நம்ம அஜ்மீரா தமிழ் சேனலுக்காகவும் அவர்கிட்ட ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிடுறோம் சார் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கள் ஓனரோட ஒரு ஜர்னி இருந்துச்சு புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க சின்னதாக அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க 1 lakh அவங்க சேலரி அவங்க ஜாப் பண்ணியிருந்தாங்க அப்போலேருந்து அஜ்மீரா ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பேச்சு வந்தாங்க அதுமாதிரி உங்கள் ஜர்னி நான் சொல்லுங்கள் எங்களோட ஜர்னி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேசிக்காக ஒரு டிக்டாக்கர்ஸ் ஓகே நானும் டிக்டாக் பண்ணுவேன் இவங்களும் டிக்டாக் பண்ணுவாங்க டிக்டாக்ல தான் எங்களோட அறிமுகம் ஓகே அதுக்கப்புறமா வீட்டில் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க லவ் மேரேஜ் இல்லை ஆனால் டிக்டாக்ல தான் லவ் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படியே அரேஞ்ச் மேரேஜ் ஆச்சு அதுக்கப்புறமா நாங்கள் ரீல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் யூடியூப்ல நிறைய விளாக்ஸ் போட ஆரம்பித்தோம் எல்லாத்துக்கும் இப்போ அஜ்மீராக்கு கிடைச்ச வாடிக்கையாளர்கள் மாதிரி எங்களுக்கு கிடைச்ச ஃபாலோவர்ஸ்னால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம் நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன் நீங்கள் தான் ஒரு லேடிஸ் இருக்கிறீங்க இப்போது பொதுவாக நம்ம லேடிஸ்னால் யூடியூப் பண்ணுங்களை நீங்கள் தான் யூடியூப் சேனல் வச்சுக்கிறீங்க இப்போ நிறைய லேடிஸ் உங்கள் வியூவர் நீங்கள் பார்ப்பீங்க அவங்க இப்போ லேடிஸ்க்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோசம் அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்லி போகிறீங்க இவங்க ஓனரை பார்த்ததுக்கப்புறமா என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா அவர் வந்து பெண்களை வந்து ரொம்பவே மதிக்கிறவங்க அவங்க பேசுனதுலேயே எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது அவங்கள்ட்ட இப்போ வரைக்கும் ஒரு 80,000 மேலே இங்கே வந்து ஸ்டாக் எடுத்து வெளியே சேல் பண்ணி கொஞ்சம் வளர்ந்துருக்கிறவங்க வந்து ஒரு 80,000 மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம வந்து ஜாப் எல்லாம் எனக்கு தெரியாது இதுல வந்து நீங்க ஒரு 20,000 25,000 போட்டீங்கன்னா ஸ்டார்டிங் பேமெண்ட் ஒரு 20-25 போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து வளரலாம்ங்கறத நான் இதுல சொல்லிக்கிறேன் ஆமா நிறைய பேர் வந்து இங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய இவங்களே எக்ஸாம்பிள்ஸ் காட்டினாங்க ஸோ எங்களை ஃபாலோ பண்ற நிறைய
நிறைய நண்பர்களுக்கு சொல்றேன், பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் முக்கியமா இவங்க பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாங்க பேசினதுல ஒரு ஒரு 15 மினிட்ஸ் பேசி போனா அதுல ஒரு 30 மினிட்ஸ்க்கு அவங்க பெண்களை பத்தி தான் பேசுறாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து லேடிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, லேடிஸ் வளரணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ வந்து நீங்களும் வீட்டில இருந்தே தொழில் தொடங்கணும், சின்ன சின்னதாக வளர்ந்தா போதும், எனக்கு குறுக்கொழியில போகணும்னு ஆசை இல்லை, நான் உழைச்சி சம்பாதிக்கணும்னு அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க அஜ்மீராவை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் ஒரு நல்ல தொழில நாங்க காட்டி கொடுத்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கட்டும். தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆஃப் லக். உங்க சேனல் கூட உங்களுக்கு நீங்க சொன்னீங்க உங்க வீட்டுல ரெண்டு பாப்பா போகுதுங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோ நினைக்கிறேன் நான். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ உங்களுக்கு பாக்கணும்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி உங்கள் உங்களுக்கு பிடிச்ச செலிப்ரிட்டி உங்களுக்கு நீங்கள் எது செலிப்ரிட்டிங்க நீங்கள் ஸ்டோரி உங்களுக்கு பார்க்கணும் நீங்கள் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அவங்க அவங்களோட கூட்டுனவங்க அவங்களுக்கு நாங்கள் ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக நான் இது சேனல் எங்கள் சேனல் அடுத்த வீடியோவில் நான் போட்டுருப்பேன். நன்றி, வணக்கம்.